அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணி கேட்டால் எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சொம்பு வாங்க மாட்டாங்க, அந்த வாட்டர் கேன் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுக்கிறோம் சார். நாங்கள் இதில் மழையில் காற்றுல எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். அப்படி தண்ணியில் இறங்கி கூட இவ்வளோ தண்ணியில் இறங்கி வாட்டர் ஓடு இருக்கும், உள்ளு இருக்கும், எல்லாம் இறங்கி கூட நாங்கள் அழுவோம் சார். நாங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். நாங்கள் இந்த கொரோனாவும் வந்துச்சு, இந்த கொரோனா ரெண்டு மூணு கொரோனா வந்துச்சு, நாங்கள் அதை பற்றி பயப்படவே இல்லை. அது ஒரு கொரோனாவாக நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை வருவோம், நாங்கள் பாட்டு நாங்கள் செஞ்சுன்னு இருப்போம். மாஸ்க் போடணும் வாங்க, இது பண்ணணும். சரி வாமா நீ போனேன். நான் எதுக்கு இட்டு போகிறான்னு செட்டு போனேன். போயிட்டு அங்கே போன பிறகு கொடியேற்ற சொன்னார், சாலை மரியாதை பண்ணார். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் உங்களுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம், நாட்டு நல்லா இருக்கணும், வீடுங்க நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இறங்கி நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். எங்ககிட்ட எதுவுமே வராது. கொரோனா எங்களை பார்த்தா ஓடும் பயந்து. அந்த மாஸ்க்கை நாங்கள் பெருக்கி இறங்கி எடுப்போம். அதை போட்டு பெருக்கி அதை நாங்கள் கையில் எடுத்து போடுவோம். அவங்க கைட்டி மனவரே போட்டு போவாங்க. அதை நாங்கள் இறங்கி பெருக்கி எடுத்து வண்டியில் போட்டுன்னு போவோம். ஏன்னா அதனால் பரவு தின்றாங்களே, அதனால் நாங்கள் மாஸ்க் போட்டுக்கோ, நாங்கள் அதை இறங்கி எடுத்து போட்டு போவோம். கிட்டத்தட்ட 20 வருஷமா தூய்மை பணியை செஞ்சுட்டு இருக்கிறவங்க முருகம்மாள். இவங்களை கௌரவிக்கிற வகையில 73rd ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ல தேசிய கொடியை ஹாய்ஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் இந்தியா முழுவதும் January 26th கோலாகலமா நடந்து முடிஞ்சது. ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு விதமா பண்ணாங்க. இந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்க முடிச்சூர் கிராம ஊராட்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருந்தாங்க. அந்த ஏரியால 20 வருஷமா தூய்மை பணியில இருக்கிற, அது மட்டும் இல்லாம தன்னோட கனிவான பேச்சால எல்லாரையும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திட்டத்துல அட்ராக்ட் பண்ணி ரொம்ப சிறப்பா வர்க் பண்ணவங்க முருகம்மாள். இவங்களை ஹானர் பண்ற விதத்துல ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்க பண்ண வச்சிருக்காங்க அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே. முருகம்மாள் மாதிரியே நிறைய வர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு சமர்ப்பணமா தான் இந்த ஒரு ஹானர் அமைஞ்சிருக்கு. இது தொடர்பா SS ஃபிளாஷுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவை பார்க்கலாம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க தான் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. கொடி ஏத்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம், எப்படி இருந்தது? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சார். எங்களுக்கு இது வந்து என்னன்னு தெரியாது. நாங்கள் அப்படி வருவோம், வேலை செய்வோம், கஷ்டப்படுவோம். சரி வேலை வேற முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவோம். திடீர்னு கூப்பிட்டுன்னு போனார் சாரு, இதுமாரி பாய தலைவர், எங்கள் தலைவர் டாம் தலைவர், அவருக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இட்டுன்னு போயிட்டு சரி வாமான் இட்டுன்னு போனேன். நான் எதுக்கு இட்டு போகிறாங்கன்னு செட்டு போனேன். போயிட்டு அங்கே போன பிறகு கொடியேற்ற சொன்னார், சாலை மரியாதை பண்ணார். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்துக்கிறாரு அவர். எங்கள் நாங்கள் இதில் வேலை செய்கிறவங்கள எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப இது வந்து எங்களுக்கு கௌரவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு முடிச்சவருக்கு ரொம்ப முடிச்சவருக்கு எல்லாமே இப்போ முடிச்சவரை பற்றி இப்போ சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு எங்கள் தலைவருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டார் இப்போ எங்களுக்கு. பரவாயில்ல, நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் மாதிரி எங்களுக்கு இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்கு எவ்வளோ நாளாக வேலை செஞ்சுருக்கீங்க? 20 வருஷமாக வேலை செய்கிறோம் சார். நாங்கள் இதில் ஃபஸ்ட்டு அதான் மொதல் கம்மி சம்பளத்துக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் அப்புறம் சம்பளம் ஏற்றி ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கினே வந்தாங்க. 20 வருஷமாக நாங்கள் இதில் வேலை செஞ்சுக்கினே இருக்கிறோம். அதுலேருந்து எல்லாமே இந்த கொரோனாவும் வந்துச்சு, இந்த கொரோனா ரெண்டு மூணு கொரோனா வந்துச்சு. நாங்கள் அதை பற்றி பயப்படவே இல்லை. அது ஒரு கொரோனாவாக நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை வருவோம், நாங்கள் பாட்டுன்னு நாங்கள் செஞ்சுன்னு இருப்போம். மாஸ்க் போடணும் வாங்க, இது பண்ணணும்.
இல்லை மருந்து குடினா எதுவுமே கடவுள் விட்ட வையின்ட்டு எங்களுக்கு எங்ககிட்ட வரல அது. நாங்கள் அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக செய்கிறோம் வேலையை. எங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலையை நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். எல்லாம் நல்லா இந்த கொரோனா டைமில் நிறைய கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு. ஆனால் எங்கள் தலைவருங்க வார்டு நம்பருங்க எல்லாமே எங்கள் அசோசியேஷன் நகரில் எல்லாமே நல்லா உதவி பண்ணாங்க. ஆள் ஆளுக்கு எல்லாமே நல்லா செய்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எங்களை நல்லா பார்த்துக்குனாங்க, எங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கலை, எல்லாமே நல்லா செய்தாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு போனால் அரிசி எண்ணெய் பருப்பு இதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க எடுத்துன்னு வந்து. சரி, அப்புறம் துணி புடவை ரெண்டு ஏரியாவில் கூட எங்களுக்கு புடவைலாம் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாமே நல்லா தண்ணி கிணி எல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணி கேட்டால் எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சொம்பு வாங்க மாட்டாங்க, அந்த வாட்டர் கேன் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இந்த வேலை செய்கிறோமே நம்மளால வாங்க மாட்டேன்றாங்களே, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே எங்களுக்கு நார்மலாக எல்லாமே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நல்லா எங்களை கவனிச்சிக்கிறாங்க, எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. இப்போ அந்த இது கிடையாது. எங்கள் தலைவருங்கெல்லாம் வந்து அதை போய்கிட்டாங்க. எல்லாருக்கும் அதுங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால எங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லா மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே வாங்க போவாங்கன்னு உள்ளவோ கூப்பிட்டு குப்பெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த 20 வருஷத்தில் என்ன மாதிரி கஷ்டம்லாம் பட்டிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுக்கிறோம் சார். நாங்கள் இதில் மழையில் காற்றுல எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். அப்படி தண்ணியில் இறங்கி கூட இவ்வளோ தண்ணியில் இறங்கி வாட்டர் ஓடு இருக்கும், முள்ளும் இருக்கும், எல்லாம் இறங்கி கூட நாங்கள் அழுவோம் சார். நாங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்கள். ஆனால் கஷ்டப்பட்டாலும் எங்களை அந்த அளவுக்கு விட மாட்டாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க. மக்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களாக்கா? மக்களுக்கு சொல்ல விரும்புகிறன்றது வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க வந்து குப்பைகளை வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து வெளியே போடக்கூடாது. எடுத்துக்கின்னு வராங்களா அது வந்து குப்பை தொட்டி இருந்தால் குப்பை தொட்டியில் போட்டு போகணும். அவங்க அதெல்லாம் போட மாட்டேன்றாங்க. வராங்க எடுத்து அப்படி சொட்டி அப்படி கடாச்சி தொட்டி போய்கின்னே இருப்பாங்க. அதை நாங்கள் போய் பெருக்கி அள்ளி எடுத்து போட்டுக்கின்னு போவோம். நாங்கள் அவங்களுக்கும் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் போடாதீங்க, ஊர் சுத்தமாக இருக்கணும், உங்கள் நம்மளுக்கும் நல்லது, எந்த நோய் நோயும் சுத்தமாக இருக்கணும், அதனால் நீங்கள் வந்து தூக்கி அப்படி போட்டுறாதீங்க, தொட்டி இருக்குது தொட்டியில் போடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப அவங்கள வேண்டி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். அவங்க இனிமேல் போடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் வண்டியில் போடணும் இல்லைன்னா தொட்டியில் போடணும். அதுதான் அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்க் போட்டுட்டு ஒரு சில பேர்லாம் மாஸ்க்கு கீழே போட்டுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? அந்த மாஸ்க்கை நாங்கள் பெருக்கி இறங்கி எடுப்போம். அதை துடப்பத்து போட்டு பெருக்கி அதை நாங்கள் கையில் எடுத்து போடுவோம். அவங்க கைட்டி மனவரையே போட்டு போவாங்க. அதை நாங்கள் இறங்கி பெருக்கி எடுத்து வண்டியில் போட்டுன்னு போவோம். ஏன்னா அதனால் பரவுதுன்றாங்களே, அதனால் நாங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். நாங்கள் அதை இறங்கி எடுத்து போட்டுன்னு போவோம். யாருனா கைட்டி போடும் போது நாங்கள் பார்த்தோமா சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் போடாதீங்க, வெளியில் தெருவில் போடாதீங்க, தொட்டி இருந்தால் தொட்டியில் போடுங்க, இல்லை ஒரு கவரில் கட்டி ஒரு குப்பை தொட்டி உங்கள் உங்கள் வீட்லேயோ ஒரு கூடியோ ஒரு கவர் ஏதோ ஒரு பையில் போட்டு துணி பையில் கூட கேரி பையில் போட்டு எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் போய் எடுத்துக்கின்னு போகிறோம், மாணவரே அப்படிலாம் போடாதீங்கன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது, கட்டி 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 அந்த குப்பிலே வச்சுடுவாங்க, நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு போயிடுவோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னுடைய பேர் பா தாமோதரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முடிச்சோர், காப்பாளர், குடியிருப்பு நல சங்க கூட்டமைப்பு. ஓகே சார, தூய்மை பணியாளர்கள்லாம் பார்த்தோம், எல்லாரும் உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து இன்றைக்கி வந்து அடித்தளத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள். நிச்சயமா சார், கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டு காலமாக இந்த பஞ்சாயத்தில் பசுமை நண்பர்கள்ன்ற ஒரு பேரில் அவங்க வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. நான் ஒரு 10 ஆண்டு காலம் வார்டு உறுப்பினராக இருந்தேன், 10 ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். இந்த ஊராட்சியை வந்து இன்றைக்கி தமிழக அளவிலையோ இந்திய அளவிலையோ ஒரு நல்ல சிறந்த ஒரு பேரை பெற்று தந்தது அந்த மக்கள் தான். ஸோ 2015லேயும் பார்த்திங்கன்னா வெள்ளம் வரும்போது பெரிய கஷ்டம் எங்களுக்கு. அந்த வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் போச்சு. அந்த நேரத்தில் வந்து உடனே அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும்னா இவங்க தான் அதை எப்படி போர் வீரர்கள் மாதிரி இறங்கி வேலை செஞ்சாங்க.
அதுக்கு அடுத்த ஒரு சோதனை பார்த்தீங்கன்னா வருதா புயல், அதுக்கு அடுத்த சோதனை கொரோனா. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அரசாங்கம் சொல்லும்போது அவங்களுடைய உயிரை பணைய வச்சு தான் வேலை செஞ்சாங்க. நான் பல தடவை அதை வந்து கண்கூட அவங்களோட பார்த்துருக்குறேன். பல உயிர்கள் எங்கள் ஊரில் கூட இறந்தாங்க கொரோனாவில், ஒரு ஒரு சில பேர்லாம் கொரோனா உள்ள வீட்டுக்காரங்களுக்கு பையை கூட இவங்க வாங்கிட்டு வராங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யோசிச்சுக்க மாட்டாங்களா, அவங்க குடும்பத்தில் போக சொல்லுவாங்களா? அதெல்லாம் மீறி தான் ஒரு சேவையாகவும் ஒரு தியாக மனப்பான்மையோட நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த அத்தனை தமிழகங்களில், இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நான் என்னுடைய இரு கரங்களை கூப்பிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம், என் பேர் சிந்துலேகா தனசேகரன். நான் இப்போது நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகியிருக்கேன். உங்கள் ஊர் சார்பாக குடியரசு தினத்தை அன்னைக்கு பண்ண விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக இருக்குது, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைம்லேருந்து இந்த முடிச்சூர் ஊராட்சியை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்காக பல தூய்மை பணியாளர்கள் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்காது. ஸோ அவங்க பண்ண ஒரு வேலைக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டு நம்ம கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக ஒரு தூய்மை பணியாளரை வச்சு ஒரு ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அக்கா, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷங்க்கா. உங்களோட ஆசைகள்லாம் கூடிய விரைவில் எல்லாமே நிறைவேறும். எஸ்எஸ் கிளாஸ் டீம் சார்பாக ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ நேரம் பேட்டி கொடுத்ததுக்காக. எங்களையும் மதித்து இந்த சேனல் மூலியமாக வந்து எங்களையும் மதித்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து நீங்கள் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியாகுது எங்களுக்கு.